ஜெய் ஸ்ரீராம். நான் மாலதி. நம்ம தொடர்ச்சியாக மூணு வீடியோவில் குகனை பற்றின வர்ணனை, அதாவது குகனுடைய முன் பிறவி எப்படி இருந்தது, குகன் ராமர்கிட்ட எவ்வளவு பக்தி வச்சுருந்தார் அப்படிங்கிறதும், கடைசியில் ராமர் வந்து அவனை என்னுடைய சகோதரன் மாரில் ஒருவன் நீ அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது பரதன் சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் என்னுடைய சகோதரன் தான், நீயும் என்னுடைய சகோதரன் தான், என்னுடைய அப்பாவுக்கு இனி முதல் 5 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இந்த கங்கை கரையோர குகனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதுவரை பார்த்தோம். இப்போ வந்து சுமந்திரர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ராமரோட உத்தரவுக்கு. ராமர் சொல்லணும் இல்லையா, சுமந்திரர் நீ போய் அயோத்தியாவுக்கு திரும்பி போ அப்படின்ட்டு. அப்போது ராமர் சுமந்திரர் கிட்ட சொல்கிறார், தசரதருக்கும் பரதனுக்கும் கூற வேண்டிய செய்திகளை சொல்லி அவருக்கு விடை கொடுக்கிறார் ராமர். சுமந்திரர் ராமரின் பிரிவை நினைத்து பலவாறு வருந்துகிறார். தன்னையும் வனவாசத்துக்கு கூட அழைத்து செல்லும்படி வேண்டுகிறார் ராமர். அவரிடம் நீங்கள் திரும்பி சென்று ராமரை காட்டில் விட்டுவிட்டேன் என்று சொன்னால்தான் கைகேயி என் தந்தையை சந்தேகப்படாமல் இருப்பாள், அதனால் போய் வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறார். ஆலம்பாலினால் சிகையை ரிஷிகளைப் போல் ஜடையாக தரித்து கொண்டு ராமர் படகளை ஏறி கங்கை கரையோரம் வந்திருக்கார். அந்த நேரத்தில் சீதாதேவி கங்கா மாதா கிட்ட வேண்டிக்கிறார், நாங்கள் திரும்பி பத்திரமாக வரணும், திரும்பி வரும் நேரத்தில் கங்கா மாதா நாங்கள் நல்லபடியாக வனவாசத்தை கழித்து திரும்பி வந்தால் உன் கரையில் உள்ள கோயிலில் தெய்வங்களுக்கு சிறப்பான பூஜைகள் செய்கிறோம், உன் கரையில் வசிப்பவர்களுக்கு அன்னதானம் செய்கிறோம் என்று வேண்டிக் கொள்கிறார். ராமர் அன்றிரவு தன் அம்மாவை பற்றி கவலைப்பட்டு லக்ஷ்மணரை அயோத்தியைக்கு திரும்பி போக சொல்கிறார். லக்ஷ்மணர் சொல்கிறார், ராமா நானோ சீதையோ உன்னை பிரிந்து ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ மாட்டோம், பரதன் அவர்களை பார்த்து கொள்வான், கவலைப்படாதே அப்படின்னு ராமரை சமாதானம் பண்ணுறார். அடுத்தது இவா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வர, கங்கையும் யமுனையும் சேரும் பிரயாகை என்ற இடத்தில் தவசிரேஷ்டரான பரத்வாஜ முனிவரை ராமர் தரிசிக்கிறார். பரத்வாஜர் அவர்களை வரவேற்று உபசரித்து அன்றிரவு புண்ணிய கதைகளை பேசியபடி கழிக்கிறார்கள். மறுநாள் காலை முனிவர் உங்கள் வனவாசத்தை ரம்யமான சித்திரகூட மலையடிவாரத்தில் மந்தாகினி நதி தீரத்தில் கழிக்கலாம் என்று சொல்லி அங்கு செல்லும் வழியை கூறுகிறார். ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அவர் சொன்ன வழியில் சென்று யமுனை நதியை கடந்து ஒரு பெரிய ஆலமரத்தை வணங்கி பின் மந்தாகினி தீரத்தை அடைகிறார்கள். அடுத்தது ராமர் அந்த சித்திரகூடத்தில் அவருடைய வாழ்க்கை, அங்க வனவாச காலம் தொடங்கிறது. ராமர் சித்திரகூடத்தின் இயற்கை அழகை வியந்து இங்கு நாம் ரிஷிகளுடன் சுகமாக வசிப்போம் என்று சொல்கிறார். பிறகு அவர்கள் வால்மீகி முனிவரை தரிசித்து வணங்குகிறார்கள். பின்னர் மந்தாகினி நதி தீரத்தில் ராமர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து லக்ஷ்மணர் அங்கு ஒரு பர்ணசாலை கட்டுகிறார். ராமர் உரிய மந்திரங்களை ஜெபித்து எல்லா தேவதைகளுக்கும் பலி கொடுத்து வாஸ்து சாந்தி செய்து அந்த பர்ணசாலையில் அவர்களோடு இந்திரனை போல சுகமாக வசிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுமந்திரர் அயோத்தியைக்கு வந்து ராமர் வனவாசம் போயாச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார். ஜெய் ஸ்ரீராம்.